வணக்கம் நண்பர்களே ஜோதி ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் இரண்டாம் தேதி பிறந்தவர்களுடைய குணாதரிசங்களை பத்தி பார்க்க போறோம் என் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கான அதிர்ஷ்ட விஷயங்கள் என்னன்னு பத்தி ஒரு அருமையான ஒரு பதிவை தெரிஞ்சுக்க போறோம் இது ரொம்பவும் புதுமையான ஒரு பதிவு அதாவது ஒரு தனிநபரின் குணாதரிசயங்களை குறிப்பிடும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் என் இரண்டில் உள்ளதுங்க அதாவது ஒரு கூட்டத்துல தனித்து நிற்க வைக்கும் சில குணநலன்கள் இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு இந்த எண் இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் எங்க போனாலும் சரி சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் அவர்கள் போற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பீசா அமைதியான ஒரு பிரச்சனை ஏற்படுமே தவிர அங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையோ ஒரு சண்டை ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ இவர்களால கண்டிப்பா ஒரு உருவாவே ஆகாது அந்த வகையில நியூமராலஜி படி இரண்டாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது பலன்களையோ நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் அவங்களுக்கான அதிர்ஷ்ட சின்னங்கள் என்னென்னன்றதையும் அந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் உங்கள் அன்பர்கள் உங்க நீங்களாக இந்த இப்போ ரெண்டாம் தேதி பிறந்த பெண் நீங்களாக இருந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த அதிர்ஷ்ட எண் இந்த இரண்டாம் பெண்காரர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் அடுத்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லுவேன் அதெல்லாமே வந்து இந்த இரண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு உங்கள் நண்பர்கள் இல்லை உங்க உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்கள அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானமாக பரப்புவாங்க இவங்க அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ரெண்டாம் எண்ணெய் பிறப்பு என்னாக கொண்டவர்கள் வலிமையான ஒரு குண்டம் குணம் கொண்டவங்க இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹேண்டட் அவங்க மனித குலத்திற்கு வந்து சமாதானத்தை வழங்கும் நபராக இருப்பார்கள் எதையுமே காது கொடுத்து கேட்கும் நபராக விளங்குவதால் பல தகவல்களை சேகரிக்கும் திறன் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் எல்லா விஷயத்தையும் நல்லா ஊர்ந்து கவனிப்பாங்க கூர்ந்து கவனிப்பாங்க எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இப்ப நம்ம எல்லாரும் ஒரு நியூஸ் பார்க்குறோம் அதை வந்து உடனே கடந்து போயிடுவோம் ஆனால் அவங்க வந்து அதுக்கான காரணம் எப்படி நடந்திருக்கும் எதனால் அது நடந்திருக்கும்ன்றது நல்லா யோசிச்சு யோசிக்கிற திறமை வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனத்தில் வச்சுக்கிறதுனால வாழ்க்கையில எந்த சூழலையும் இவங்களை இவங்க வந்து அவங்களுடைய சுய அவங்க அறிவினால் வெற்றி கொள்கிற திறன் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய குணாதரிசத்துக்கு இருக்கு ரெண்டாம் இன் வந்து உங்களுடைய பிறப்பு என்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிகவும் ரொம்பவும் கருணை உடையவனா இருப்பீங்க ரொம்ப சிறந்த ராஜதந்திரம் உங்ககிட்ட இருக்கும் அன்பர்களே சோர்வடையாத ஒரு சேவையும் வழிகாட்டுதல் மற்றும் அரவணைப்பு மற்றவர்களுக்கு வழங்கும் தன்மை கொண்டவங்க இந்த ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்க எந்த நேரத்திலும் சரிங்க ரொம்ப சமாதானத்தை விரும்புவாங்க சண்டையே இவங்களுக்கு பிடிக்காது அமைதியாக இருக்கிறதுக்கு தான் இவங்க ரொம்பவே விருப்பப்படுவாங்க யாராச்சும் வந்து அவங்கக்கிட்ட வாண்டடாக சண்டை போடணும்னு நினைச்சா கூட அவங்க வந்து இல்லை பரவாயில்ல சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த இரண்டாம் தேதி பெண் பிறந்தகார்கள் நான் சொல்கிறது சரியா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம் ஆனால் பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் எண் நபர்கள் உனக்கு உணர்ச்சி வசமிக்கக்கூடியவர்கள் தனது துணைக்கு விசுவாசமாக இருப்பாங்க நளினம் வந்து இவர்களிட்ட கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சற்று குரலை உயர்த்தும் நிலை இவர்களுக்கு ஏற்படும் ஆனால் அதனால் பல சிக்கல்கள் வந்து இவங்களை சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இப்போ தற்காலிக உறவுகளுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க விரும்பாதவர்கள் இரண்டாம் எண்ணை பிறப்பு எண்ணாக கொண்டவர்கள் அவங்க வந்து லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சும்மா அப்பப்போ வந்து சும்மா ஒரு டைம் ட டெம்பரரியாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ்லாம் மாட்டாங்க இவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வேலை பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே ஃபுல்லியே அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோடைய பார்ட் வந்து ரொம்பவே இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்பிக்கை மற்றும் பொறுப்பு வந்து கொண்ட நீடித்து நிலைக்கும் உறவை மட்டுமே இவங்க விரும்புவாங்க உண்மையான அன்பு அதிகம் நம்பும் இவர்கள் தன்மை கொண்டவர்கள் இரண்டாம் எண் காரியர்கள் அப்படின்றத இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா நண்பர்களே இரண்டாம் எண் நம்பர் அதிக உணர்ச்சி வசப்படுவாருங்க முன்னாடியே சொன்னேன் இல்லையா மென்மையான ஈகோ இவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால விரைவில் வந்து இவங்க வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க கொஞ்சம் ரொம்பவே காயப்படுறக்கூடிய சூழ்நிலை உண்டா ஏதாச்சும் இவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து ஏதாச்சும் ஒன்று சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டாலும் இவங்களுக்கு வந்து அதை ரொம்ப உறுத்தி பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இரண்டாம் மீன்காரர்களுக்கிடம் காணப்படுது சில நேரங்களில் வந்து அதே காரணத்தினால ரொம்ப கோழையாக கூட மாறிவிடுவாங்க இவங்க இந்த இரண்டாம் மீன்காரர்கள் ஓகேங்களா சரி இப்போது இதெல்லாம் அவங்களுடைய வந்து ஒரு பலவீனமாக சொல்லலாம் டிராபக்ஸ்ன்னு கூட அதான் டிராபாக்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறோன்னா இந்த இரண்டாம் என் தேதி பெறாதாங்க இல்லையா இவங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கெமிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தாங்க தனிமம் அதாவது அதிர்ஷ்ட தனிமம்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட தினம் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள்ல அவங்க எடுக்கச்சு செய்யக்கூடிய எந்த காரியமும் செம்மையாக வெற்றியாகும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஒரு புது விஷயம் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறதா இருந்தால் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் மட்டும் அவங்கள செய்ய சொல்லுங்கள் அது அவங்களுக்கு ரொம்பவும் நன்மையாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் இவங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எப்பொழுதுமே வெள்ளை கலர் வந்து கூட வச்சுக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரை சூஸ் பண்ணுறதாலும் சரி ஒரு பைக் சூஸ் பண்ணுறதாலும் சரி இல்லை கூடவே வந்து எப்போது ஒரு ஒரு ஒயிட் கலர் வந்து கூடவே இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதிர்ஷ்ட கல்லும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கல் பார்த்திங்கன்னா பேர்னு சொல்லக்கூடிய முத்து தான் அவங்களுடைய அதிர்ஷ்ட கல்லாக இருக்குது ஸோ இப்போ அந்த ஒயிட்டை வந்து அந்த கல்லும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஸோ பேர் அவங்க கையில் வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை அவங்க செய்யும் போதும் அவங்களுக்கு அந்த காரியம் எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் சக்ஸஸாக வந்து முடியும் அடுத்தது வந்து அவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று ஏழு எட்டு மற்றும் இருபத்தொம்பது இந்த அஞ்சு எண் சீரியஸ் வரக்கூடிய எண்களை அவர்கள் வந்து அவருடைய வாகனத்தையோ அவர்களுடைய வீட்டிலேயோ ஏதோ ஒரு எண்ணாக அவர்கள் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அதனால் அவங்க மொபைல் நம்பரை கூட்டுத்தொகை எண் இரண்டு மூணு ஏழு எட்டு இல்லை எழுபத்தொம்போதுக்குள்ளே வந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட மாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் இந்த நான்கு மாதங்கள் வருடத்தில் வந்து இவர்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த மாதங்கள் இந்த மாதங்கள்ல நீங்க வந்து உங்களுடைய முக்கியமான சில காரியங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த விதத்தில் செஞ்சுக்கலாம் இதில் இன்னொரு ஒரு குறிப்பு என்னன்னா நீங்க பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த நான்கு மாதங்கள்ல வரக்கூடிய இந்த நான்கு மாதத்தில் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்னைக்கு வந்து நீங்க அந்த வழிபாடை செய்யும் போது உங்கள் நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தெரியும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு யார் அதிபதி அப்படின்ற ஒரு பதிவு வந்து நான் வந்து தனியா வந்து ஒரு வீடியோல நான் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் அப்போ வந்து எல்லா எண்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் ஒரு அதிபதி யாருன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களை நீங்க வந்து இந்த நான்கு மாதங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் நாள் கொட்டிய நாள்ல நீங்க அந்த பலனை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனாக அமையும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட உலோகம் இவங்க வந்து தங்கமோ வைரமோ வேற எது இருந்தால் மட்டும் இவங்களுக்கு கையில் வச்சிருந்தா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான பலன்களை கொடுக்காது ஆனா இவங்க வந்து வெள்ளியை மட்டும் இவங்க கையில வச்சுருந்தாங்கன்னா அது வந்து இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்ட கல் வந்து பார்த்திங்கன்னா நான் முத்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ முத்துக்கல் வந்து அவங்க வந்து வெளியில் வந்து ஒரு ரிங்கில் செஞ்சு அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் எந்த வாழ்க்கையில் எந்த ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் பிரச்சனைகள் சிக்கல்கள் மற்றும் இப்படி எந்த விதமான இதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து எல்லா விஷயத்தையும் சரி செய்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவாக அமையும் இப்போ இவங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிகே எம்ஓர் டி மற்றும் இசட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு கம்பெனி நேம் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த நாள் லெட்டரில் ஆரம்பிக்கலாம் நண்பர்கள் இந்த லெட்டரில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட பழக்கும் போது அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எங்களுடைய அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது ஸோ வடமேற்கு திசையில இருக்கக்கூடிய வீடோ இல்லை வந்து ஆஃபீஸோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு நிலமோ இது வந்து இந்த டேரக்ஷனில் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனாக அவங்களுக்கு அது வந்து அமையும் இப்படி ரெண்டாம் தேன் சிறப்பான பலன்களை பார்த்தோம் இது போன்று எல்லா எண்காரர்களுக்கும் நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அவங்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன் என் ரெண்டாம் எண்காரர்கள் இப்போ நான் சொன்ன குறிப்புகளை மறுபடியும் ஒரு தடவை கேட்டு குறித்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைரியில கேல டைரியிலையோ கேலண்டர்லையோ எங்கே வேணாலும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க டேட்ஸு அப்புறம் வந்து உங்களுடைய இதெல்லாம் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த தேதியில் உங்களுடைய பலன்களை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அதிர்ஷ்ட கல்கலை நீங்கள் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே சரியானே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரெண்டாம் தேதி பிறந்தவர்கள் யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பிறகு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஆன்மீக பரிகாரங்கள் பணம் சேர பரிகாரங்கள் ஜோதிடம் நியூமராலஜி அப்புறம் வந்து எக்கச்சக்கமான ட்ரீம்ஸ் பற்றி பள்ளி விரும்பும் பலன்கள் அப்புறம் வந்து கைரேகை பற்றி மற்றும் எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருப்போம் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை போய் நீங்கள் பா க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோக்கள் இந்த சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவாய நம ஓம் நம சிவாய